நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் இரண்டு புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு புத்தகம் வந்து தெற்கிலிருந்து ஒரு சூரியன், இன்னொரு புத்தகம் மாபெரும் தமிழ் கனவு. ஸோ இந்த இரண்டு புத்தகங்கள், தெற்கிலிருந்து ஒரு சூரியன் அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு புத்தகம், மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற இந்த புத்தகம் அறிஞர் அண்ணாவை பற்றிய புத்தகம், சரிங்களா? ஸோ இந்த இரண்டு புத்தகங்களுமே வெளியீடு யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் தெற்கிலிருந்து சூரியன் இரண்டு புத்தகமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் திசை, அதாவது இது ஹிந்து பேப்பர் வருது இல்லைங்களா, அவங்க தமிழில் வந்து தமிழ் திசைங்கிற பேரில் தமிழ் யூனிட் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ் ஹிந்துவும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த யூனிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான், சரிங்களா? புத்தகத்தோட பேப்பர் குவாலிட்டி ஆகட்டும், சரிங்களா, சைஸ் பார்த்துக்கங்க, என் கையளவு சைஸு, பேப்பர் குவாலிட்டிலாம் டாப் கிளாஸ் குவாலிட்டி, சரிங்களா? இது வாங்கி ஒரு பொக்கிஷமாக நீங்கள் வச்சுக்கலாம், காலத்துக்கு வச்சுருக்கிற மாதிரி, சரிங்களா? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து மட்டி மக்கி போகிற பேப்பர் கிடையாது, சரிங்களா? ஸோ அருமையான பேப்பர், அருமையான குவாலிட்டி ஆஃப் பேப்பரில் புத்தகத்தை வந்து கெட்டி அட்டையில் போட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த ஹார்ட் பவுண்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கெட்டி அட்டையில் நீட்டாக, இந்த ப்ரைஸ்க்கு இன்றைக்கி இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் கிடைக்காது, சரிங்களா? தெற்கிலிருந்து சூரியன் கருணாநிதி அவர்களுடைய புத்தகம் வந்து 300 ரூபா, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அறிஞர் அண்ணா அவர்களுடையது 500 ரூபா, மாபெரும் தமிழ் கனவு, சரிங்களா? ஸோ இந்த இரண்டு புத்தகங்களுமே வந்து கட்டுரைகள், வாழ்க்கை வரலாறு புத்தகம் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறப்பு இறப்பு வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பித்து சொல்லியிருப்பாங்க. ஒரே புத்தகமாக ஒரே ஆசிரியர் எழுதுவாங்க, சரிங்களா? அது கொஞ்சம் பயாஸ்டாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு, ஆசிரியருக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை வரலாறு மாறும். இது புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இரண்டு புத்தகங்களுமே கட்டுரை புத்தகங்கள், சரிங்களா? ஸோ வந்து இவங்க இருவரும் வாழ்ந்த காலத்தில், சம காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், இப்போ இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே வந்து அவரவர்களுடைய கருத்துக்களை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் இரண்டுமே வந்து இன்றைக்கி ரொம்பவுமே நிறையா வாசகர்களால் வாசிக்கப்பட்டுருக்கக்கூடிய புத்தகம், அறிஞர்களால் பாராட்டப்பட்டுருக்கக்கூடிய புத்தகம். ரீசன் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இதோட ஒவ்வொரு கட்டுரையோட ஆசிரியர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த கட்டுரை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். கே சந்திரன், நீங்கள் கேள்விப்பட்ட பேர்களாக இருக்கும், சமஸ்கி, வீரமணி, திருநாவுக்கரசு. ஸோ இந்த மாதிரி இது வந்து கலைஞரையாவோடது, சுபவீரபாண்டியன், இவங்களோட சமகாலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு அவர்களோட ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்து, சரிங்களா, கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவணம் தான், ஒரு வரலாற்று ஆவணம், ஒரு அரசியல் வரலாற்று ஆவணம் மாதிரி தான் இவங்களோட இது. ஸோ இது பாருங்கள் மொத்தம் எத்தனை பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 400+ 400 பக்கங்கள், இந்த புத்தகம் வந்து 400 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், யார் யாருங்கிறத பார்த்துக்குங்க, என்னென்ன யார் யார் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க, கலைஞர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 400 பக்கங்களுக்கு ஒரு கட்டுரைகள் நிறைந்த புத்தகம், நம்ம வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத தாண்டி இந்த புத்தகம் வந்து இவர்களுடைய பெருமைகளை நிறையவே பேசும், உண்மை பெருமைகளை கூட இருந்து பார்த்துருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா தமிழ் திசை, ஹிந்துவை பற்றி உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ நடுநிலையான ஒரு நாளிதழ் அப்படிங்கிறது, எவ்வளோ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும், சரிங்களா, அதில் அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரியது. ஸோ இந்த 400 பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் அவர்களுடைய தெற்கிலிருந்து ஒரு சூரியன் புத்தகம் 300 ரூபாய். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மாபெரும் தமிழ் கனவு, நம்ம கலைஞரைய அறிஞர் அண்ணாவுடைய புத்தகம், அதுவும் பாருங்கள் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு, ஒரு 778, கிட்டத்தட்ட 780 பக்கங்கள், 800 பக்கங்கள் வச்சுக்கோங்க, அது 400 பக்கங்கள், இது வந்து ஒரு 800 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இதோட கண்டென்ட் பேஜும் ஒரு முறை பாருங்கள், இதில் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், ஒரு ஆவணம்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அது அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுதுனது மட்டும் அல்ல, இதற்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்தப்போ, ஆக்சுவலாக அவங்க உயிரோடு இருந்தப்போ வந்த ஒரு கட்டுரைகள்லாம், இப்போ நடுப்பக்கத்தில் எழுதுவாங்க இல்லையா, அந்த ஹிந்து பேப்பர் ஆகட்டும் அதிலெல்லாம், ஸோ அந்த கட்டுரைகள் தான் நிறையா இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து இதுதான் இந்த புத்தகங்கள். ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய எவரும் யார் வேணாலும், சரிங்களா? ஸோ நீங்கள் எப்பவும் போல் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டுருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வாட்ஸ்அப், இந்த புத்தகம் தேவைன்னு எந்த புத்தகம் மென்ஷன் பண்ணி பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிடுவோம், டெலிவரி ப்ரொசீஜர் சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டுருக்கு, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் கால்ஸ் வர வேண்டாம், சரிங்களா? வீடியோ கால், மிஸ்டு கால், வாய்ஸ் கால் வர வேண்டாம். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டேரெக்டாக ஃபோன் கால் கூட நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.